நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த அருமையான நாளில் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இயேசுவை தேடி இங்கே வந்திருக்கிறீர்கள். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது 13:15 என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவது நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பு. மனிதனை கடவுள் படைத்தது அந்த நோக்கத்தோடு தான். படைத்ததெல்லாம் மனிதனுக்காக. மனிதனை படைத்தது அவரை புகழ, அவரை ஆராதிக்க. பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து நான் பாடுகிற இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள். காத்திடுவான் ஆண்டவரே.
மீட்பாகும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. அன்பானவர்களே, ஆண்டவரை புகழ்வது என்றால் அவர் நமக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறார், என்னென்ன விதமாக நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், இவைகளை நாம் எடுத்து சொல்லுவது, இவைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது, அதுதான் ஆண்டவருக்கு புகழ்ச்சி. இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை புகழ்வது அவருக்கு மிக பிடித்தமான ஒரு பலி. புகழ்வது எப்படி? இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிப்பதே அந்த புகழ்ச்சி பலி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். இந்த குறிப்பிட்ட இந்த தளத்திலே குழந்தை உருவில் இருக்கிற இயேசுவை எவ்வளவு நாம் புகழுகிறோமோ அத்தனை மகிழ்ச்சியான பலியை கடவுளுக்கு செலுத்துகிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் தான் எல்லாரும் குழந்தை இயேசுவை பற்றி என்ன சொல்லுவார்கள், என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிமை செய்வது எப்படி? ஆண்டவர் இயேசுவை நாம் புகழ்ந்து பாடுவது, புகழ்ந்து எண்ணத்திலே அவரை துதிப்பது மட்டுமல்ல, அடுத்த வரியிலே நாம் பார்க்கிறோம் 16வது வார்த்தையிலே, உங்களுடைய தலைவர்களுக்கு, ஆன்மீக தலைவர்களுக்கு பணிந்து நடங்கள். உங்களுடைய ஆன்மீக தலைவர்கள் யார்? முதலில் வருகின்ற ஆன்மீக தலைவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். கரங்களை தட்டி உங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லு. அவர்கள்தான், இவர்தான் உன்னுடைய ஆண்டவர், இவர்தான் உன்னுடைய தாய், இதுதான் வழி என்று சொல்லிக் கொடுக்கிற முதன்மையான ஆன்மீக தலைவர்கள். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து வருவது ஆண்டவருடைய ஊழியர்கள். அன்பிற்குரியவர்களே, இவர்களுக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ் அத்தனை புகழ்ச்சியை இந்த கடவுளுக்கு நாம் செலுத்துகிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் கடவுளை புகழுகிறீர்கள், நம்முடைய பெரியவர்கள்லாம் எப்படி புகழ்வார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைய வசனத்தின்படியே அது அமைந்துள்ளது. இயேசு என்ற பெயரை உச்சரிப்பதே ஆண்டவருக்கு மிக விருப்பமான பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெரியவர்கள், இப்போ இருக்கிற தாத்தா பாட்டி, நம்முடைய பெற்றவர்கள் தாத்தா பாட்டி, அவர்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள்? லைட்டு போட்டால் இயேசு விரட்சியம்னு சொல்லுவாங்க, தடிக்கு விழுந்துட்டா இயேசு விரட்சியம்னு சொல்லுவாங்க, திடீர்னு எதையோ சத்தம் கேட்டுட்டா இயேசு விரட்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு கூட இயேசுவினுடைய பெயரை அழைப்பார்கள். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது பாடம். ஆனால் நம்ம அந்த பாடத்தை சரியாக படிக்கலை. பள்ளிக்கூடத்தில் மட்டும் நம்ம படிக்காமல் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் படிக்காமே விட்டுறோம். அதனுடைய விளைவு என்ன? கடவுளை புகழ புகழத்தான் நமக்கு ஆண்டவருடைய அருள் மிகுதியாக பாய்ந்து வரும். கடவுளை புகழலை அப்படியே மந்தமாக இருக்கு வாழ்க்கை. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கடவுளை புகழ்வது ஒன்று, ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்பது, அவர் செய்கின்ற நன்மைகளை நாம் எடுத்து சொல்லுவது, அவைகளை நினைத்து பார்ப்பது, மற்றவர்களுக்கு அறிவிப்பது, இது முதன்மையான வழி. இன்றைய நற்செய்தியிலே வேறு ஒன்றை பார்க்கிறோம், முக்கியமான பகுதி. அதுதான் இன்றைய திருவிழா நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற சிந்தனை. அருளானந்தருடைய திருவிழாவில் அருளானந்தரை என்ன செய்தார்கள்? தலையை வெட்டி கொன்று போட்டார்கள். அதற்காக அவர் காத்திருந்தார், அதற்காக அவர் காத்திருந்தார். 1693வது ஆண்டு அவர் வேத சாட்சியாக, மறை சாட்சியாக இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் இந்தியாவிற்கு வர வேண்டும், குருவாகி இந்தியாவிலே வந்து மறை சாட்சியாக சாக வேண்டும் என்று மிகப்பெரிய இயக்கத்தோடு இந்தியாவிற்கு வந்தார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே இயேசுநாதரோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசு நம்ம மத்தேயு நற்செய்தியில் 16வது அதிகாரம் அதில் 20-21, 17வது அதிகாரம் அதில் 21-22, 20வது அதிகாரம் அதில் 16-17, இந்த வசனங்கள்லாம் என்ன வாசிப்போம்? ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறார். என்ன ஏக்கம்? கல்வாரிக்கு போகணும், எருசலேமுக்கு, மானிட மகன் எருசலேம் போகிறார்,
அங்கே மக்கள் கையில் அவர் ஒப்புவிக்கப்படுவார் அவரை இழிவுபடுத்தி அவரை கொலை செய்வார்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள் ஏக்கத்தோட திரும்ப திரும்ப சொல்றாருன்னா பயந்துகிட்டு இல்ல அவர் திரும்ப திரும்ப சொல்லி கடவுளுடைய விருப்பம் அது அதை இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று மக்கள் மத்தியிலே அறிவிக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆனால் நம்ம வாழ்க்கையை பாருங்க துன்பம் வரும் அப்படின்னாலே இங்கே தொடநடுங்க ஆரம்பிச்சிடுறான் ஏதாவது பிரச்சனை வரும்னாலே வரும்னு தெரிஞ்சாலே அவன் என்ன செய்யறதுனே தெரியாது அப்படியே தொடநடுங்கிறான் நம்ம பயப்படக்கூடாது வாழ்க்கையில் நமக்கென்று பற்றுக்கொம்பு இருக்கிறது உதாரணமாக இந்த இடத்துல குழந்தை இயேசு திருத்தலம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் தனியாகவோ பொது வழிபாட்டுக்காகவோ ஆண்டவரை தேடி வாங்க காரணம் என்ன கேடு வரும் நாளில் கூடாரத்தினிலே மறைத்து ஒழித்து வைப்பார் ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு எதிராக படையே வந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது ஏன் பயப்படணும் எதற்காக பயப்படணும் பவுலடியார் பாருங்க ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 8வது அதிகாரம் அதில் 32ல் அவர் சொல்றாரு கடவுள் தன்னுடைய சொந்த மகனையே நமக்காக கொடுத்தார் என்றால் இன்னும் எதைத்தான் செய்ய மாட்டார் அதனால் நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் யாருக்கு அஞ்ச வேண்டும் யாருக்கு நடுங்க வேண்டும் அவரே என் அடைக்கலமே ஹல்லேலூயா அப்ப அருளானந்தர் மிக விருப்பத்தோட ஏக்கத்தோட இருந்தார் மறைசாட்சியாக இயேசுவுக்காக உயிரை கொடுக்கணும் அந்த ஏக்கம் அவரில் நிறைவேறும் பொழுது அந்த அவர் தலையை வெட்டுகின்ற அந்த மனிதன் பெருமாள் குடும்பன் அப்படிங்கிறவன் அவன் கொஞ்சம் தயங்குகிறான் இந்த அருளானந்தரை வெட்டுவதற்காக கத்தியோட நிற்கிறவன் ஆடு வெட்டுற கத்தியோட நிற்கிறவன் தயக்கத்தோடு இருக்கிறான் இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை வெட்ட சொல்லி எனக்கு கட்டளை கொடுத்துருக்குறாங்களே நான் என்ன பண்ணுறது தயக்கத்தோடு நிற்கிறான் அவர் குனிந்து இருந்தவர் மறுபடியும் நிமிர்ந்த அந்த பெருமாள் குடும்பன் என்ற மனிதனை பார்த்து ஏன் தயங்குகிற சீக்கிரமா அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் மனதில உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த துன்பமும் என்னை இயேசுவை விட்டு பிரிக்காது எந்த இடரலும் எந்த இடர்பாடுகளும் இயேசுவை விட்டு பிரிக்காது இயேசுதான் என்னுடைய வழி என்ற அந்த அற்புதமான வசனத்தை உள்ளத்துல நம்ம எழுதி வைத்துக் கொண்டால் இந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம எந்த விதத்திலும் அசைத்து விடாது 54:10 எசாயாவில் என்ன வாசிக்கிறோம் மலைகள் பெயரலாம் குகைகள் அசைந்து போகலாம் என்னுடைய அன்பு கடவுள் சொல்றார் என்னுடைய கடவுளுடைய பேர் அன்பு ஒருபோதும் இடம் பெயரார் ஒருபோதும் இல்லாமல் போக பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆகையினால் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறீங்க ஒருவேளை அன்பானவர்களே குழந்தை இயேசுனுடைய இந்த திருத்தலத்தில் வந்தால் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் என்று தேடி வந்திருக்கிறீர்களா உங்களுக்கு குழந்தை பேற்றை கட்டாயம் கொடுக்கிற கரங்களை தட்டி ஆண்டவரையும் மகிமைப்படும் கட்டாயம் கொடுக்கிற எந்த விதத்திலும் நம்ம தயங்க தேவையில்லை ஆண்டவர் அப்படித்தான் நற்செய்தியில் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை எதிர்கொண்டு போகணும் துன்பங்களுக்கு பயந்து போ ஒரு நாய் துரத்துதுன்னா எதிர்த்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நின்றுக்கோங்க பேய் கூட அப்படி தான் நாய் எப்படியோ அதே மாதிரி தான் பேய் 100% நான் சொல்கிறத நம்புங்க நான் அனுபவத்தோடு தான் பேசுகிறேன் நாய்கிட்டே அனுபவம் பேய்கிட்டே அனுபவம் நாய் ஓடி வருது குலைச்சிக்கிட்டு வருது பயங்கரமான நான் எதிர்த்து நில்லுங்க அப்படியே நின்றுடும் 4:7 யாக்கோபு எழுதுறாரு அவருடைய திருமுகத்தில் அலகையை சாத்தான எதிர்த்து நில்லுங்கள் அவர் ஓடி விடுவான் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்ப இயேசு சொல்றாரு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலனளிக்கும் அப்ப எதிர்த்து நிற்கணும் நடக்கிறது நடக்கட்டும் எது வந்தாலும் எனக்கு பயம் இல்லை இந்த வரிகளில் பார்த்தா ஆண்டவர்
நமக்கு சொல்ற குன்றின் மேல் வைத்து எதிரிகள் முன்னே பாதுகாப்பு அளித்திடுவார். குன்றின் மேல் வைத்து எதிரிகள் முன்னே பாதுகாப்பு அளித்திடுவார். சேர்ந்து பாடுவோம். கேடு வரும் நாளா காத்திடுவார் ஆண்டவரே, மொழியாகும் அவரே என் மீட்பாகும். அன்பானவர்களே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில நாம் அந்த விதையை வளர்ந்து பலனளிப்பதை போல நம்மால் பலனளிக்க முடியும். நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் தொடர்ந்து நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நம்முடைய தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. வேலையின்மை பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானமின்மை பிரச்சனை, அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி செய்ததுக்கு பலன் கிடைக்காதது பிரச்சனை. ஆனால் வழிபாட்டுக்கு வந்தாங்க, கடவுளை ஆராதித்தார்கள். உங்களுக்கு அதையே, நமக்கு அதையே கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது திரும்ப திரும்ப அதை சந்திச்சோம்னா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஏன் அந்த நம்பிக்கை வந்தது நம்முடைய முன்னோர்களுக்கு, நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம இணைச்சட்ட நூலில் வாசிக்கலாம், 33வது அதிகாரம் அதுல 3வது வசனமாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை என்னுடைய கைகளிலே, என்னுடைய நிழலிலே வைத்திருக்கிறேன். உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் கடவுள் அவர்தம் புனிதர்களை, நம்ம ஜனங்கள்லாம் அவர்தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பார். என்ன பிரச்சனைகள் வரலாம், அவர் கையை மூடிக்கிறார். எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், 49வது அதிகாரம் அதில் 16வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால பயப்படக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும். அதனால தான் 4:13 பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதுறாரு, வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வைத்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ. 1:21 பிலிப்பியர்ல பவுலடியார் சொல்லுவாரு, எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்துவே, சாவு என்பது ஆதாயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். அரசியல்ல பாருங்களேன், எத்தனை தடவை தோத்து போறான், எத்தனை லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு தோத்து போறான், எவ்வளவு ஏச்சு பேச்சுகள் எல்லாம் வாங்கிக்கிறான், ஆனா அடுத்து பல்ல காட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கறான்ல, அடுத்த எலெக்ஷன்ல உடனே பல்ல காட்டுறான், காலில் விடுறான். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் உதுத்துட்டான்னு அர்த்தம். எல்லாத்தையும் உதுத்துட்டான், சூடு சொரண மானம் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்தவனாக இருக்கிற கடவுள் நம்பிக்கையாளனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் வேண்டும். என்ன என்ன வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, காடோ மேடோ வாழ்வோ சாவோ நான் பாட்டு போயிட்டே இருப்பா, எல்லாத்தையும் உதிர்த்துறது இல்லை, சூடு சொரணை உதிர்க்கிறது இல்லை. அதனுடைய அர்த்தம் நான் குறிப்பிடுவது, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் இயேசுவினுடைய பாதையிலே சார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படித்தான் புனித அருளானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில போற.
அப்படித்தா அவருடைய தலைவர் நம்முடைய மீட்பர் நம்முடைய தலைவர் இயேசு ஆண்டவர் போய் கொண்டே இருக்கிறார் அதுவும் எவ்வளவு ஏக்கத்தோட இருக்கு 9:51ல லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிப்போம் அவருடைய அவருடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது எருசலேம்னா துன்பம் சாவு அவருக்கு தெரியும் சாக போறேன்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில எந்த சூழலிலும் உண்மையை பேசினால் பிரச்சனை வரும் ஆதாயம் கிடைக்காது சமாதானத்தை தேடினா நம்மளுக்கு எதிராக 4 பேர் பின்னால கால பிடிச்சி இழுப்பான் நல்லா தெரியும் ஆனால் சமாதானத்தை தான் தேடும் உண்மையை தான் பேசணும் நேர்மையா தான் இருக்கணும் இயேசுவுக்கு தான் சான்று பகரணும் ஜக வாங்க கூடாது பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பானவர்களே அப்ப குழந்தை இயேசுவினுடைய புனித தலத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியணும் நம்ம 55 எசேக்கியேல் எசாயா புஸ்தகத்துல 51 அதுல 16வது வார்த்தையாக நம்ம வாசிப்போம் அவர் சொல்றாரு நான் வானங்களை விரித்து பரப்பினேன் சியோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன் கடைசி வார்த்தையாக சொல்லப்பட்டுள்ளது என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்ப கடவுள் நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும் ஏன் பயப்படணும் இப்ப லட்சக்கணக்கில் அரசியல்வாதி செலவு பண்றான் இல்லையா லட்சக்கணக்கில் செலவு பண்றான் அவன் தோற்று போனா கூட ஏன் பயப்பட மாட்டான் காரணம் என்ன 10 தலைமுறைக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கிறான் இல்லையா நமக்கு 10 தலைமுறை இல்ல உலகம் முடியும் மட்டும் ஆண்டவர் சொல்றாரு 28:20 என்னாலும் உங்களோடு இருப்பேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க 10 தலைமுறை இல்ல தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையா காலகாலத்துக்கும் எப்பொழுதும் கடவுள் நம்மோட இருக்கிறார் அந்த வாக்குறுதி அவரை நம்புபவர்களுக்கு மட்டும்தான் உண்டு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆகையினால அவன் கடந்து போகும் எந்த துன்பமும் இருக்கட்டும் கடந்து போகும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும் என்ன தைரியம் தெரியுமா மக்கபேயர் புத்தகத்துல 2வது புத்தகம் அதுல 7வது அதிகாரம் அங்க வந்து 7 பிள்ளைகளும் தாயும் கடவுளுக்கு சாட்சி பகர்றாங்க அந்த பிள்ளைகளையும் தாயையும் பன்றிக்கறி சாப்பிடும்படி அந்த மன்னன் கட்டளை இடுகிறான் அவங்க சாப்பிட மாட்டோம் எங்களுடைய கடவுளுடைய கட்டளை பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த மன்னன் முன்னால் அவர்கள் சாட்சியாக நிற்கிறாங்க அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் எவ்வளவு தூரம் தைரியமாக இருக்கான் அப்படின்னா அந்த பசங்க 7 பேரும் அந்த மன்னனை பார்த்து சொல்கிறான் நீ ஒரு பேயன் பேய் மனுஷன் நீ எங்களை இம்மை வாழ்வேன் என்று அகற்றி விடுகிறாய் ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார் ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளையின்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து பார்த்தீங்களா எவ்வளவு பிரச்சனை வருது அவன் கழுத்துக்கு மேல கத்தி நிக்குது தொங்குது ஆனா என்ன சொல்றான் சாவடிச்சுக்க அவ்வளவுதானே செய்வ ஒரு முறை என்னுடைய பங்கு வாழ்க்கை அனுபவத்துல அன்பிற்குரியவர்களே ஒருத்தன் குடிச்சிட்டு வர்றான் ரொம்ப குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருக்கிறான் அப்ப அம்மாவை கவனிக்கல பிள்ளைகளை மனைவி எல்லாம் அடிச்சு போடுறான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி பாக்குறான் ஒரு நாள் போட்டேன் ஒண்ணு சாத்தினேன் கீழே விழுந்துட்டான் வாலிப வயசுல இருக்கிறான் திருமணமானவன் அன்பானவர்களே எல்லாம் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க அவன் எழுந்திருச்சு என்னை அடிக்க வந்தான் அப்போ நான் அங்கி போட்டிருக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த அங்கியை தூக்கி பிடிச்சி டே நான் அங்கி போட்டிருக்கிறேன் நான் செத்த பாம்பை அடிச்சு வர்றேன் நான் உருப்பட்டம் பெற்ற பொழுதே செத்து போயிட்டேன்டா இந்த அடிக்கலாமா பயந்துக்கிட்டு இருக்க முடியும் செத்த பாம்பை அடிக்கிறதுல உனக்கு பிரயோசனம் இருக்குடா நான் இயேசுக்காக செத்து போனேன் கரங்களை தட்டி ஆண்டவரையும் மகிமைப்படுத்து அன்பானவர்களே வாழ்க்கையில துன்பத்தை ஏன் நம்ம தைரியமா சந்திக்கலாம் ஆண்டவருடைய கை நிழலில் அவர் நம்மை காக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அவருடைய உள்ளங்கையில் நம்முடைய பெயரை பொதித்து வைத்துள்ளார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அவருடைய மக்கள் அவருடைய நிழலிலே இருப்பார்கள்
அவருடைய பார்வையிலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எசாயா புத்தகத்தில் நம்ம வாசிப்போம், 43:2 வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நீ தண்ணீரில் நடந்தாலும் தண்ணீர் உன்னை மூழ்கடிக்காது, நீ நெருப்பிலே நடந்தாலும் நெருப்பு உன்னை எரிக்காது. ஆண்டவராகிய கடவுளுடைய வாய் இதை உரைத்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம், அதே பாடலை நாம் திரும்பவும் சேர்ந்து பாடுவோம் நல்ல நம்பிக்கையோட. வல்லமை உள்ள தேவனை நோக்கி இதயத்தை ஏறெடுப்போம். அருமையான எங்கள் தகப்பனே, அற்புதமான இந்த குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிற நாங்கள் வாழ்க்கையில் உமக்கு சாட்சி சொல்ல, உம்மை புகழ்ந்து பாட, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ, எந்த துன்பங்களையும் கடந்து செல்லுவோம் என்ற தைரியத்தை ஆண்டவரே உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களின் நிழலில் எங்களை காத்து வழிநடத்துகிறீர். உம்முடைய வல்லமையான கரத்தின் கீழ் நாங்கள் எவ்வளவு காலமும் காத்திருக்க தயாராக இருக்கிறோம்.
உம்மை மகிமை செய்ய செய்ய உம்மை புகழ்ந்து பாட பாட எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் என்றதை நாங்கள் உண்மையை உணர்ந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழ தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் பயணிக்க எங்களுக்கு துணை புரிவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் தேங்க்யூ